அஇஅதிமுகவை முடக்க நினைக்கும் ஸ்டாலினின் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என்றும், எந்த கொம்பனாலும் கழகத்தை அழிக்க முடியாது என்றும் இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடியார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சென்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு ஆரவாரமான வரவேற்பு அளித்தனர். மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் சார்பில் இந்த பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. காரிலிருந்து இறங்கி அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடை நோக்கி செல்லும்போது தொண்டர்களின் அன்பு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட எடப்பாடியார் மீது அவர்கள் பூக்களை தூவி கோலாகல வரவேற்பு அளித்தனர். தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடியார் அஇஅதிமுகவை முடக்க நினைக்கும் ஸ்டாலினின் முயற்சி ஒருபோதும் நிறைவேறாது என்றும், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பாமர மக்களுடைய வாழ்க்கை தர உயர பாடுபட்டார்கள். இருவரும் தலைவர்களுக்கு வாரிசுகள் கிடையாது, நாம் தான் வாரிசு. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற சொந்தம் தான் வாரிசு. எந்த கட்சிக்கும் கிடைக்காத பெருமை நம்முடைய கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. அந்த இருவரும் தலைவர்கள் மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் பொன்மை சம்பள் புரட்சி தலைவர் என்று புரட்சி தலைவர் அம்மா. இன்றைய ஆட்சியாளர்களை எண்ணி பாருங்கள், குடும்பம்தான் கட்சி, கட்சிதான் குடும்பம். நம்முடைய தலைவர்கள் மக்கள் தான் குடும்பம், மக்களுக்காக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்துக்காக ஆட்சி கொண்டிருக்கின்றார்கள். வாரிசு அரசியல் மன்னர் பரம்பரை போல திரு கருணாநிதி அம்மா ஸ்டாலின் அதற்கு பிறகு உதயநிதி முளைத்து விட்டார். ஆக மக்களுக்காக திட்டங்களை தீர்த்தி செயல்பட்ட கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற வீட்டு மக்களுக்காக அரசாங்கம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. இந்த பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்வில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.